இந்த வீடியோ பார்த்துட்டு அனைத்து நலவுங்களுக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் அஸ்வின். நம்ம சைட்டில் பிளான் படி, அதாவது நம்ம போட்டிருக்க பிளான் படி கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத இந்த 3, 4, 5 அந்த டைனல் செக் வச்சு நம்ம பார்ப்போம். இந்த செக் பண்ணுறது வந்து நம்ம கார்னரில் தான் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம ஒரு பிளானில் 4 கார்னர் இருக்கும், 4 கார்னரையும் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டைனல் செக் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அந்த கார்னரில் செக் பண்ணுறோம் 3, 4, 5 அது எப்படி 3, 4, 5 சொல்றாங்கங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம பிளான் படி மார்க் பண்ணிருக்கோம். அதுல ஒரு இந்த சைடு வந்து ஒரு 3 ஃபீட் வந்து மார்க் பண்றாங்க. சோ அடுத்த சைடுல வந்து சோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு 4 ஃபீட் மார்க் பண்றாங்க. இந்த 4 ஃபீட்ல மார்க் பண்ணதையும் இந்த 3 ஃபீட் மார்க் பண்ண இடத்துலயும் ஒரு இன்க்ளைண்டா குடிச்சு பார்க்குறப்ப நமக்கு அந்த 5 ஃபீட் வரணும். ஸோ இது 4.5 வருது இல்லை 5.5 வருது, அதிகமாகவும் கம்மியாகவும் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த பேஸ் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா ஓவராலாக நமக்கு வந்து ஈவனாக வந்துடும் எல்லா சைடும். இப்படி நம்ம 3, 4 வச்சு மார்க் பண்ணுறது நடுவில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, தடங்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6, 8 பிடிச்சி பார்க்குறப்ப நமக்கு 10 வந்து இன்க்ளைண்டாக வரணும். ஸோ இப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம 6, 8 பிடிக்கிறப்ப 10 வருது, 3, 4 பிடிக்கிறப்ப 5 வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம சைட்டில் எப்படி மார்க் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஒரு சைடு வந்து 3 மார்க் பண்ணாங்க, இந்த சைடு வந்து 4 அடி மார்க் பண்ணாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடம் வந்து 5 அடி நமக்கு வரணும், அதாவது 90 டிகிரி. நம்ம ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுங்களா, இந்த A4 ஷீட்டே எடுத்துங்க, இதில் இந்த 4 மூலை இருக்குது. ஸோ இது மட்டமாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக, அதாவது 90 டிகிரி இப்படி வர கூடும் இப்படி வர கூடும் 90 டிகிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதான் வந்து பித்தாகரஸ் தேரம். இது நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ல நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நம்ம நூல் வச்சு சென்டர் லைன் மார்க் பண்ணியிருப்போம் நம்மளோட பிளான் படி. இப்போ அந்த ஒரு கார்னர்ல இந்த சைடு வரக்கூடிய நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த சைடில் வரக்கூடிய நூலில் வந்து ஒரு 4 அடி மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் வந்து நமக்கு 5 ஃபீட் வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த 90 டிகிரி ஓகே, இது மூணு மட்டத்துக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இது எப்படி சொல்கிறாங்க, அது ஏன் 5 டிகிரி தான் வரணும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேரம் தான். இப்போ இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சியோட ஆன்சர் தெரியாது. C is equal to root A square plus B square. A யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட், B யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட். ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணணும். இப்படி ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஃபீட் வரும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ டோட்டலாக பார்க்குறப்ப இதை ப்ளஸ் பண்ணுறப்ப 25 வரும். ஸோங்களா, இது நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 5. இப்போ இதை வச்சு தான் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் 3 ஒரு பக்கம் 4, அந்த கிராஸ் லைன் வந்து நமக்கு 5 அடி வந்துருச்சுன்னா இது 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி வரலங்கிறப்ப இந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு கொண்டு வருவாங்க. இதில் எப்போதுமே பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கிங் பண்ண போகிறீங்கன்னா மொதல் அந்த பேஸ் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் ப்ராப்பராக மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பாக்கி 3 சைடு மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கடைசி அந்த மாதிரி செக் பண்ணுறப்ப ஈவனாக வரும். ஸோ இது மட்டும் தான் செக் பண்ணுமா, இதில் 3, 4 அது மட்டும் இருக்குது அப்படின்னு கிடையாது. இப்போ நடுவில் இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நம்ம இப்படி மார்க் பண்ண முடியாது. இப்படி மார்க் பண்ணோம்னா இந்த இடத்துல வர இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா ஸோ இதை நம்ம பயன்படுத்த முடியாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 ஃபீட், இது வந்து 8 ஃபீட். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளோ இந்த கிராஸ் லைன் வருதுன்னு நம்ம செக் பண்ணோம். அதே இதை மாதிரியே பயன்படுத்தி செக் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து 6, ஒரு சைடு வந்து 8. இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 100. 100 ரூட் எடுத்தீங்கன்னா 10. ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் வந்து 10 வரணும். ஓகேங்களா, இதோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அப்புறம் 6, 8, 10. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக செக் பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார்னரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த மூணு மட்டத்துக்கு கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவராலா செக் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.